ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா சற்று முன் ஒரு அவசர அறிவிப்புன்னு வந்திருக்கு அதாவது ரேஷன் அட்டைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ச்சி தகவல் வந்திருக்கு ரேஷன் அட்டைதாரர்கள் யாரும் வச்சிருக்கீங்களோ உங்கள் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ச்சி தகவல் இன்னைக்கு வந்திருக்கு நம்ம தமிழக அரசும் சரி மத்திய அரசும் மாநில சரி ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த அறிவிப்பு போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இன்றைக்கு அமலுக்கு வரவிருக்கும் ஆறு புதிய அறிவிப்பு என்னவென்றதான் இந்த வெளியில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ தான் என்ன சொல்ல வரீங்கன்னு உங்களுக்கு தெரியும் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப் அண்ட் இது மாதிரி பர்சன்ட் ஒரிஜினல் ஜாப் ஏதாவது கலந்துங்க நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கு அதுல ஜாயின் பண்ணிக்கங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரேசன் அட்டைதாரர்களுக்கு அதிர்ச்சி செய்தி தமிழக அரசு இன்று உத்தரவு குடும்ப அட்டைகளுக்காக மண்ணெண்ணெய் அளவு குறித்து விவரம் அறிஞர் விளம்பரப்படுத்த வேண்டும் என உணவுப் பொருள் வழங்கல் துறைக்கு தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழகத்தை பொறுத்தவரை தற்போது இரண்டு கோடிக்கும் அதிகமான ரேஷன் கார்டுகள் உள்ள நிலையில் முப்பத்தி இரநூத்தி முப்பத்தி மூணு நியாய விலை கடைகள் செயல்பட்டு வருகிறது இதில் பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டுகள் மூலம் அரிசி இலவசமாகவும் சர்க்கரை மண்ணெண்ணெய் பருப்பு வகைகள் பாமாயில் உள்ளிட்ட பொருட்கள் மலிவு விலையிலும் வழங்கப்பட்டு வழங்கப்படுகின்றனர் மத்திய மற்றும் மாநில அரசுகளின் மானியம் காரணமாக மானியம் காரணமாக இந்த பொருட்கள் மலிவு விலையில் வழங்கப்பட்டு வருகின்றனர் இது மண்ணெய குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் அவர்களின் பெற்றுள்ள கேஸ் சிலிண்டர் எண்ணிக்கை அடிப்படையில் வழங்கப்பட்டு வருகிறது மத்திய அரசால் மாநிலத்திற்கு வழங்கப்படும் மண்ணெண்ணெய் ஒதுக்கீடு அளவின்படி அனைத்து மாவட்டத்திற்கும் மண்ணெண்ணெய் ஒதுக்கீடு வழங்கப்பட்டு வருகிறது இந்த சூழலில் மத்திய அரசால் தமிழகத்துக்கு வழங்கப்படும் பொது விநியோக திட்டத்தின் மண்ணெண்ணெய் அளவு படிப்படியாக குறைக்கப்பட்டு வருகிறது இதன் காரணமாக ஏற்கனவே ரேஷன் கார்டுக்கு ஒன்றுக்கு இரண்டு லிட்டர் மண்ணெண்ணெய் வழங்கி வந்த நிலையில் மத்திய அரசு மண்ணெண்ணெய் அளவை குறைத்து வழங்கியதால் மண்ணெண்ணெய் அளவை குறைத்து வழங்கியதுதான் காரணமாக ரேஷன் கடைகளில் மண்ணெண்ணெய் அளவு குறைக்கப்பட்டது கிராமப்புறங்களில் உள்ள குடும்ப அட்டைதார்களுக்கு சிலர் ரேஷன் கடைகளில் மாதந்தோறும் அரை லிட்டர் மண்ணெண்ணெயாவது பெற்று வருகின்றனர் இந்நிலையில் மத்திய அரசு தற்போது மேலும் குறைத்து மாநிலத்தின் தேவையில் அதாவது ஒட்டுமொத்த தமிழகத்துக்கே இருபது சதவீதம் மன்னனை மட்டுமே ஒதுக்கீடு செய்துள்ளதாக உணவுப் பொருட்கள் வழங்கல் துறை அறிவித்துள்ளது இதனைத் தொடர்ந்து ரேஷன் கார்டுகளுக்கான மண்ணெண்ணெய் அளவு குறித்து விளம்பரப்படுத்த வேண்டும் என உணவுப் பொருள் வழங்கல் துறைக்கு தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது மண்ணெண்ணெய் வழங்கல் அளவு குறித்து குடும்ப அட்டைதாரர்களிடமிருந்து புகார்கள் பெறப்படுவதை தவிர்க்கும் பொருட்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்படுகிறது இது குறித்து உணவுப் பொருட்கள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் துறை சார்பில் அனுப்பப்பட்டுள்ள சுற்றறிக்கையில் மாவட்ட ஒதுக்கீட்டின் அடிப்படையில் மண்ணெண்ணெய் பெற தகுதியான குடும்ப அட்டைதாரர்களுக்கு மண்ணெண்ணெய் வழங்கும் நிலையங்களிலும் குடும்ப அட்டைதார்கள் அறியும் வண்ணம் விளம்பரம் செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது இப்போ உங்களுக்கு என்ன சொல்ல வராங்கன்னா அதாவது ஆல்ரெடி நமக்கு மத்திய அரசு தான் மண்ணெண்ணெய் கொடுத்துட்டு அது எல்லாத்துக்குமே தெரியும் மத்திய அரசிடம் இருந்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மண்ணெண்ணெய் கொடுத்துட்டு இருந்தாங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லா அட்டைதாரிலும் பார்த்தீங்கன்னா இரண்டு லிட்டர் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சனால ஏதாவது பார்த்திங்கன்னா ஒன்றரை லிட்டரு ஒரு லிட்டரு அரை லிட்டரு இந்த மாதிரி அரை லிட்டராது கொடுத்துட்ருந்தாங்க இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து மொத்த மக்கள் தொகைக்கே பார்த்தீங்கன்னா இருபது பெர்சன்டேஜ் தான் நாங்கள் மன்னி தெரிஞ்சுக்கோ அது மொத்த காடுக்கும் நல்லா தெரிஞ்சுக்க இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடி காடுக்கு இருக்குது அந்த ரெண்டு கோடி கார்டுக்கும் பார்த்தீங்கன்னா இருபது பெர்சன்டேஜ் மட்டும்தான் மண்ணெண்ணெய் தருவோம் என்று பார்த்தீங்கன்னா மத்திய அரசு சொல்லியிருக்காங்க இதனால பார்த்தீங்கன்னா மக்களுக்கு இன்னும் மண்ணெண்ணெய் அளவு குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏன்னா மண்ணெண்ணெய் மத்திய அரசிடம் வந்தாதான் நம்ம தமிழக அரசு பார்த்தீங்கன்னா கொடுக்க முடியும் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களே எதுவுமே தர மாட்டேங்கிறாங்க அப்படிங்கும்போது போது பார்த்தீங்கன்னா மன்னன் அளவு குறையத்தான் செய்யும் நம்ம இந்தியா அரசாங்கம் செய்யறது மோடி அரசால் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து கொண்டே வருகிறது ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி பார்த்துருந்தோம் மத்திய அரசிடம் இந்த வரியை பார்த்தீங்கன்னா அதாவது உரத்திற்கு வர வேண்டிய வரியை தமிழ்நாட்டில் மட்டும் கட் பண்ணி நினைஞ்சுக்க தமிழ்நாட்டில் மட்டும் அந்த வரியை கட் பண்ணால உரத்தோட ரேட் பார்த்திங்கன்னா எழுநூறு வரைக்குமே உயர்ந்துச்சுன்னா நினைத்து உரத்தோட ரேட்டு பார்த்தீங்கன்னா எழுநூறுரூவா வரைக்குமே உயர்ந்திருந்தது இது பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்பவே ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய விஷயமாக தான் இருந்துச்சு ஏன்னா எழுநூறுரூவா உயர்ந்தபோது பார்த்திங்கன்னா நம்மளால் அதையே கட்டுப்படுத்த முடியல அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா இப்போ மத்திய அரசிடம் இருந்து வர வேண்டிய மண்ணெண்ணையும் கட் பண்ணுறாங்க இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளால ரொம்ப பாதிப்புக்கு உள்ளாகவும் தெரிய வருது ஏன் மத்திய அரசு இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லி தெரியல இதுக்கு மத்திய அரசும் மாநில அரசும் என்ன தான் முடிவு பண்ணிட்டு இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் முடியல என்ன தான் ந நடக்குங்கிறத கொஞ்ச கொஞ்சமாக வெயிட் பண்ணி தான் பார்க்க முடியும் மற்றபடி நமக்கு வேற எந்த ஒரு வழியுமே கிடையாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேசன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் ஆயிரம் ரூபா கொரோனா நிவாரணம் வழங்க பார்த்தீங்கன்னா அரசு திட்டம் அதாவது பார்த்திங்கன்னா முன்னாடி எல்லா அட்டைதாரளுக்கும் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு வந்தாங்க பார்த்தீங்களா அதைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஆயிரம் ரூபா கொடுக்கலாமா வேணாமான்னு பார்த்திங்கன்னா தமிழக அரசு டிஸ்கஸ் இருக்காங்க ஏன்னா மறுபடியும் கோவிட் நைனீஸ் கேஸஸ் பார்த்திங்கன்னா வரப்போது மறுபடியும் லாக்டவுன் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்கிறது இதைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் நாங்கள் ஆயிரம் ரூபாய் வழங்கலாமா வேணாமாங்கிறத பார்த்திங்கன்னா தமிழக அரசு இன்று முதல் டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க இது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சி தலைவர் மு க ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காருனா நாங்கள் ஜூன் மூணாந்தேதி ஆட்சிக்கு வந்தால் சரி பார்த்திங்கன்னா அனைவருக்கும் ஜூன் தேதி ரேசன் அட்டைதாரர்கள் அனைவருக்கும் நாலாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று சொல்லியிருந்தார் எதுக்காண்டி பார்த்தீங்கன்னா முன்னாடி அந்த ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபாய் கொடுக்குன்னு சொல்லி மு க ஸ்டாலின் சொல்லியிருந்தாரு அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவங்களால அதை கொடுக்க முடியாதனால ஒரு மாதத்துக்கு ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அதை ஈடுகட்டும் விதமாக பார்த்தீங்கன்னா பொங்கல் பரிசாக இரண்டாயிரத்தி ஐநூறு கொடுத்துட்டாங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறுவாய்க்கு கொடுத்துருக்காங்க ஆனால் நாங்கள் பார்த்தீங்கன்னா ஜூன் மூணாந்தேதி கண்டிப்பாக நான் தெரிஞ்சுக்க ஜூன் மூணாந்தேதி கண்டிப்பாக அனைத்து மக்களுக்கும் ரேஷன் அட்டைதார் வச்சிருக்க அனைத்து மக்களுக்கும் ஐயாயிரம் ரூபாய் நடத்தினா தருதா சொல்லியிருக்காங்க ஏன்னா ஐயாயிரம் ரூபாயில் ஆயிரம் கொடுத்தாச்சு மீதி நாலாயிரம் ரூபாய் அனைவருக்கும் வரும் என்று சொல்லப்படுகிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ரஷ்யாவிடமிருந்து வந்த நல்லா நல்லா தெரிஞ்சுங்க ரஷ்யாவிடமிருந்து இப்போ நமக்கு புதுசாக தடுப்பூசி போட போகிறாங்க அதாவது ரஷ்யாவிடமிருந்து ஒப்பந்தம் பண்ணி ரஷ்யாவிலிருந்து அடுத்த தடுப்பூசி நமக்கு வரப்போகுது ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோவிட் நைன்டிஸ் கேஸ் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போனால இருந்து நமக்கு இந்த ஒரு முடிவை எடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் என்ன அறிவு பண்ணிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தெரிஞ்ச மாதிரி பார்த்தீங்கன்னா கோவிட் டென்னிஸ் கேசஸ் பார்த்தீங்கன்னா டே பை டே ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கிறது ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா கேசஸ் கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி ஐநூறுக்கு மேலே போயிட்டு திரு திருவிழாக்கள் எல்லாம் அடைச்சிட்டாங்க அந்த திருவிழாக்கள் பார்த்திங்கன்னா கொண்டாடக்கூடாதனால நாட்டுப்புற கலைஞர்கள் நினைஞ்சிங்க நாட்டுப்புற கலைஞர்களுக்கு ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் வழங்க உத்தரவிட்டிருந்தாங்க ஒரு இரண்டு நாளைக்கு முன்னாடி இது பார்த்தீங்கன்னா இன்னும் அமலுக்கு வந்துருச்சுக்க அமலுக்கு வந்துருச்சு இன்னும் யாராவது நலவாரியம் அதாவது நாட்டுப்புற நலவாரிய சங்கத்தில் ஏதாவது பதிவு பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கூடிய விரைவில் இரண்டாயிரம் ரூபாய் வரப்படும் என்று நம்ம தமிழக அரசு உறுதிமொழி அளிச்சிருக்காங்க அவங்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் வரப்போகுது இதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கும் ஒரு ஆயிரம் ரூபாய் வரும் என்று தமிழக அரசு பார்த்திங்கன்னா டிஸ்கஸ் இருக்காங்க கூடிய விரைவில் நமக்கு ஆயிரம் ரூபாய் வந்துடும் இன்றைக்கு அமலுக்கு வர வேண்டிய அனைத்து அறிவிப்புகளும் பார்த்தா வச்சு நாளுக்கு அமலுக்கு வர வேண்டிய அறிவிப்பை பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த வீடியோவில் டீட்டெயலாக பார்க்கலாம் நாளைக்கு அமலுக்கு வர வேண்டிய அறிவிப்பை அடுத்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பீரியன்ஸோ பார்க்கலாம் தேங்க் யூ